மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குது முதல்ல பார்க்குறோம். பரவாயில்ல, வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் எப்படி இருக்குது? ஒரு பக்கம் முயற்சி சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குன்னு தான் சொல்லணும். கடந்த காலங்களில் நீங்கள் ரொம்ப தேவையில்லாத குழப்பம், தேவையற்ற மன நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருந்த நிலைகள் மாறி என்ன நினைக்கிறீங்களோ அது நடப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்திலேருந்து உங்களுக்கு உண்டு. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ் ஆகும். யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உதவி பண்ணுவதற்கான காலகட்டங்கள் இது எல்லாமே இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் நீங்கள் எதிர்பாராத பயணம், அந்த பயணம் உங்களுக்கு நன்மை, இதெல்லாமே இருக்குது. நீங்கள் யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடெல்லாம் நேரடியான தொடர்பை இந்த வாரம் வச்சுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். ரொம்ப நாளாக என்னுடைய வீடு விற்காமல் இருக்குது, ப்ராப்பர்ட்டி சேல் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் எதிர்பார்த்த விலைக்கு போவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அதோட நீங்கள் உங்களுடைய உறவுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை கொடுக்கும். உறவுகளாக நற்பலன்கள் இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினச்சவங்களுக்கும் அதுக்கான சந்தர்ப்பங்கள் அமையும். நீங்கள் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, அல்லது ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் அடைக்கி வாசிங்க. எல்லாமே லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராக இருக்குது. அதனால் நீங்கள் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ, லாட்ரி டிக்கெட் வாங்குறதோ, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ, டிஜிட்டல் கரன்சி வாங்குறதோ, பிட்காயின்ஸோ கிரிப்டோ கரன்சிலையோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். எல்லாமே உங்களுக்கு லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் எதுவும் இல்லை. இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு இருக்கும். அப்படியே இல்லைனாலும் மறுபடியும் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருந்தாலும் நல்லா இருக்குது. நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இந்த வாரம் அந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குது. மன வாழ்க்கையும் ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த வாரத்தில் நீங்கள் முருகனையும் துர்க்கையும் வணங்கிட்டு வாங்க.